Next we see part 251, 14th question. It is given R is to H equal to 2 is to 3. R is to H equal to 2 is to 3. In the previous class we did know. It implies R equal to some 2S, then H equal to 3S. The is to Y எடுக்கிறப்ப R வந்து 2S or 2K எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். And H equal to 3S. So, and the answer also given. Volume equal to 100.48. The point remove பண்ணுறதுக்கு. Point வச்சுட்டு செய்யலாம். Point remove பண்ணுறதுக்கு you can write by 100. ஏன்னா point 2 decimal place. So, to 1 decimal 10A. 2 decimal place வரப்போ 100. So, formula equal to answer. You can write formula equal to answer. So, 1 by 3, pi r square, h equal to by 100. இங்க pi யோட value 3.14. It is given in the question itself. எப்போமே pi க்கு நம்ம 22 by 7 போடுவோம். இந்த question வந்து 3.14. question லே கொடுத்துருக்கு. So, 3.14 into r square, r equal to 2s. So, 2s into 2s, then h is 3s into 3s equal to, in the side answer. இப்ப இந்த 3.14 கூட next step you can write it as, இந்த point இங்கே 2 decimal place, here also 2 decimal place, அப்ப equal இருக்கிறப்ப அப்படியே point 22 ல வந்து anyway it will be getting cancelled. இங்கே 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூப் இன்ட்டு இங்கே 2 சார் போகிற அப்படியே எழுதிக்கலாம். ஈக்குவல் டு திஸ் சைட் ஆன்சர். ஸோ நவ் எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் இங்கே அப்படியே எழுதிச்சார். ஸோ எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு இந்த ஆன்சர் எழுதிட்டு இந்த சைடு இருக்கிறத ரெசிப்ரோக்கில் கொண்டு வரும். 3, 1, 4, then 1 by 3 3 by 1. You can write it as 3 by 1. So 3 then cancel பண்ணிட்டோம் இல்லையா. So no need to write it. இந்த ரிமைனிங் மட்டும் அப்படியே இருக்கு. ஸோ இங்க என்ன இருக்கு, 4 இருக்கு. ஸோ 3 by இந்த என்ன இருக்கலாம், 4 by 1. 4 வந்து அந்த சைடு வரப்ப 1 by 4. நானே தப்பா இருக்கு இல்லையா. ஸோ 1 by 4 இதை மட்டும் கொஞ்சம் டேப்லா இருக்கணும். ஏன்னா இங்க தப்பு பண்ணிக்கணும்னா பின்னாடி ஆன்சர் எல்லாமே ராங் தான். ஸோ ரொம்ப கவனமா பார்க்கணும். 100 by 314, 4 வந்து 1 by 4. ஸோ இந்த 100 வந்து கேன்சல் ஆயிரும். நம்ம யூ கேன் டேக் 4 டேபிள். 4 டேபிள் எடுத்தீங்கன்னா இங்கே வரும் 2 டைம், தென் 5 டைம்ஸ், 1 டைம், தென் 2 டைம்ஸ். நவ் யூ டேக் 2 டேபிள் எடுத்துக்க. 2 டேபிள் எடுக்கிறப்ப 1, 5 டைம்ஸ் பேலன்ஸ் 1, 7. இங்கே 2 டேபிள் இருக்க 1, 2, 5 டைம்ஸ் இங்கே 6. இங்கே வந்து எண்டிங் இங்கே 7 இருக்கு, இங்கே எண்டிங் இன் 6. அப்போ நமக்கு ஈஸியாக வந்து என்ன தெரியும், 157 இன்ட்டு 8 எடுக்கலாம். ஏன்னா இங்கே 7, இங்கே வந்து எண்டிங் இன் 6. அப்போ இந்த 8 எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கு. 56 பேலன்ஸ் 5. 8 5 40, 45 பேலன்ஸ் 4, 183, 12, 56. அப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணிட்டு நம்ம என்ன போட்டுக்கலாம், 8. ஸோ எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 8 எப்படி எழுதலாம், 2 கியூப். ஸோ இங்கே விஷயம் எக்ஸ் ஈக்குவல் டு 2. இப்போ இதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ ஆர் ஈக்குவல் டு 2x ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 4. ஆல்சோ எக்ஸ் ஈக்குவல் டு 3x, so 3 into 2 equal to 6 centimeter. எப்போ ஆன்சர் முடிச்சாலும் நம்ம யூனிட்டை கண்டிப்பாக எழுதணும். So this is coming under 5-mark question. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இங்கே ஃபார்முலா ஈக்குவல் டு ஆன்சர்னு எழுதணும். இங்கேயே 3.14 கொடுத்துருக்கறதுனால 3.14 இங்கே 3 கேன்சல் பண்ணிட்டு இது அந்த சைடு கொண்டு வரும். இந்த இடத்துல மட்டும் கவனமாக கேன்சல் பண்ணு. பண்ணினா எக்ஸோட வேல்யூ கொடுக்கும்.
இந்த எக்ஸோட வேல்யூ எடுத்து இங்க தப்பிக்கலாம். இந்த சமயம் சில சமயம் இந்த மாதிரி செய்வாங்க, ஆர் இஸ் டு அங்க வந்து ஆர் பை ஹெச் ஈக்குவல் டு 2/3 அப்படியே எடுக்கலாம். அப்ப இதை என்ன பண்ணிக்குவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு 3R ஈக்குவல் டு 2H. ஸோ ஆர் ஈக்குவல் டு 2/3H அல்லது ஹெச் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லலாம். இந்த மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.